அனைவருக்கும் மாலை வணக்கம். அரங்கத்தை அலங்கரித்து கொண்டிருக்கும் அழகிய கண்ணான பத்திரிகை நிருபர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. இங்கே அமர்ந்திருக்கின்ற நான் சாரை வந்து லியோனி சார்னு சொல்ல மாட்டேன், தமிழ். இங்கே தமிழ் வந்து இங்கே உட்காந்துருக்கு. வணக்கம் ஐயா. அதேமாதிரி நம்மளோட நாட்டாமை கே எஸ் ரவிக்குமார் சார் அமர்ந்திருக்கிறார்கள், வணக்கம் ஐயா. டைரக்டர் விஜய் சார், சஞ்சிதா செட்டி அனைவருக்கும் நன்றிகள். இந்த சிறப்பான ஒரு பட பத்திரிகை நிருபர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்தமைக்காக. இதோட சின்ன எப்படி இந்த படம் டெவலப் ஆச்சு அப்படின்னு ஒரு 2 மினிட்ஸில் நான் சொல்லி முடிச்சிடுறேன். திண்டுக்கல்ல செயின்ட் மேரி ஸ்கூலில் 2 அழகிய கண்கள் இருந்தது. அந்த கண்கள் வந்து ரெண்டும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு கண்ணு வேறு ஒரு லைனில் ட்ராவல் ஆச்சு, இன்னொரு கண்ணு இன்னொரு லைனில் ட்ராவல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் திருச்சியில் 2 கண் ஜாயிண்ட் ஆச்சு. ஒரு நல்ல பட்டிமன்றத்தை முதல்ல ஒரு கண்ணை அமைச்சு கொடுத்தது, இன்னொரு கண்ணை சிறப்பாக பண்ணி அதுலேருந்து டெவலப் பண்ணாங்க. அப்புறம் 2 கண்ணும் தனித்தனியாக டெவலப் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் ரீசெண்டாக ஒரு ஸ்டேஜில் 2 கண்ணும் ஒன்று சேர்ந்துச்சு. அப்போது அதில் ஒரு கண்ணு சொன்னார், எனக்கு ஒரு அழகிய கண் இருக்குது, அவரை நல்லா பளபளன்னு ஆக்கணும் அப்படின்னு சொன்னாப்புல. அந்த கண்ணுட்டு இந்த கண்ணு சொல்லுது. அந்த கண்ணு வேறு யாரும் இல்லை, டாக்டர் ஜேவியர் பிரிட்டோ. அவருக்கு 2 நிறுவனங்கள் உள்ளன. ஒன்று வந்து எஸ்எல் என்டர்டெய்னர், அதில் வந்து நாங்கள் ஸ்மால் அண்ட் மீடியம் பட்ஜெட் படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது அருமையான மூவி. இதில் அடுத்தது இன்னொரு மூவியும் வர இருக்கின்றது. பெரிய பேனர்ஸில் எக்ஸ்பி ஃபிலிம் கிரியேட்டர்ஸ் இன்னொரு பேனர் நாங்கள் வச்சுருக்கோம், அதுலேயும் ஒரு அடுத்த ஒரு பெரிய படம் வரப்போகின்றது. இப்போது மிஸ்டர் லியோனி சாரை வந்து என்கிட்ட ஒரு அழகான கண் இருக்குது, இதை பளபளன்னு ஆக்கணும்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்ன டைம் என்னென்னா, கோவிட் டைம், பேண்டமிக் டைம், எல்லோரும் ஒரு வாழ்வாதாரத்துக்காக கஷ்டப்பட்ட டைம், ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த 2 கண்ணும் சேர்ந்து இந்த அழகிய கண்ணே படத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அதுக்கு நிறைய அந்த கோவிட் டைமில் பண்ணதுனால நிறைய பொருட் செலவுகளும் ஆச்சு, ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் என்னென்னா, இந்த படம் ஒர்க் பண்ணும்போது எந்த யாரையுமே இதுமாரி நான் பார்த்ததில்லை. லியோ, அவங்க ஃபாதர், மதர், பிரதர்ஸு, அவங்க மருமகள், பசங்க எல்லாரும் அப்படியே கூட்டமாக தான் வருவாங்க. எங்கே வந்தாலும் எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு எதுவாக இருந்தாலும் அவங்க அப்படியே மொத்தமாக தான் இருப்பாங்க. இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான இது. பர்டிகுலர்லி எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க இதில், அதனால் ரொம்ப மகிழ்ச்சி அந்த ஃபேமிலியை பார்க்கும்போது. அதே மாதிரி அவங்க லியோ வந்து இந்த படத்தில் அவரோட நேம் வந்து இன்பா. நான் அவரை எந்த படம் ஆரம்பிச்சுலேருந்து அவரை வந்து இன்பான் தான் இன்னி வரைக்கும் சொல்லி கூப்பிட்டுருக்கேன். அவர் ஒரிஜினல் பேர் எனக்கு மறந்துருச்சு, அவருக்கே நல்லா தெரியும். அவரை சிறப்பாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து அவர் ஒரு ஹீரோ இல்லை, அவர் என்ன ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். அவரை A to Z எல்லா வேலையும் அவர் தான் மேக்ஸிமம் இதில் பார்த்தாரு. உண்மையிலேயே அவரை அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த படம் சிறப்பாக அமைந்து இந்த அழகிய கண்ணே நல்ல ஒரு பப்ளிசிட்டியோட பல நாட்கள் ஓடி இந்த லியோ இன்பாவை வந்து வாழ்க்கையில் உயர்த்துவதற்கு எல்லாமல்ல இறைவன் ஆசைகளை வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். நன்றி.